ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்து ஸ்ரீயேன் தினந்தோறும் சமய சான்றோர்களாகிய நால்வர்களினாலே பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலே இருந்து ஒவ்வொரு திருத்தலத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையிலே சோழவள நாட்டிலே திருப்பாச்சிலாச்சிரமம் என்ற திருத்தலத்தை பற்றி சிறிது இன்றைக்கு நாம் அனுபவிப்போம். சுவாமியின் பெயர் பிரம்மபுரி ஈஸ்வரர், அம்மையின் பெயர் மேகலாதேவி, தீர்த்தம் அன்னமாம் பொய்கை, பாடியவர்கள் ஞான சம்பந்தரும் சுந்தரரும். இது ஒரு விசேஷமான திருத்தலம். இங்கே கொல்லி மலவன் என்ற ஒரு மன்னன் அரசோச்சினான், குறுநில மன்னன். அவனுக்கு அருமையாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையாகப்பட்டது யாராலையும் தீர்க்க முடியாத நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடி வந்தது. அவன் பார்த்தான், இங்கு உள்ள இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலே குழந்தையை கொண்டு வந்து கோயில் வாயிலிலே கடத்தி, பரமேஸ்வர நீ மனது வைத்தால் அரிய திரிபுரத்தை எரிய விழித்தவன், ஒரு சிரிப்பாலே மூன்று உலகங்களை தகர்த்த வல்லமையுள்ள பரம்பொருளே, நீ என் மகளை காப்பாத்தினால் காப்பாத்தாவிட்டால் போ என்று சொல்லி அங்கே கொண்டு வந்து போட்டுவிட்டு அவனுடைய பணியை அவன் செய்கிறான். சற்றும் கவலையே படவில்லை. இது 7வது நூற்றாண்டு. 3 வயதிலே உமையே அம்மையின் திரு அமுது உண்ட சைவம் தலைக்கவும் சமன் கழுவேறவும் திரு அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தர். சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் என்கின்றார் தெய்வச் சேக்கிலார். அப்பேற்பட்ட சுவாமிகள் அவ்வாலயத்துக்கு விஜயம் செய்கிறார். இந்த மங்கையை பார்த்தார், இது என்ன அதிசயம், பாவான் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய இக்குழந்தையை வைத்தியர்களெல்லாம் கைவிட்ட பிற்பாடு இங்கே கொண்டு வந்து போட்டு போயிருக்கான, எத்தனை பெரிய உத்தமன் என்றார். உடனே கொல்லி மலவன் பார்த்தான், இந்த ஆளுடை பிள்ளை வந்த ஜமாச்சாரத்தை தெரிந்து தன் மகளை மறந்து அந்த நகரத்தை அலங்காரம் செய்கிறான். ஆரணங்கள், தோரணங்கள், கமுகள், பசியிலை, பூரண கும்பம், வீடுகள் தோறும் மாக்கோளம் இட்டு இவரை வரவேற்கின்றான். அந்த நேரத்திலே உன் மகள் இந்த நிலையிலே இருக்கின்ற பொழுதும் இறைவன் மீது அடியார் மீது உனக்கு இத்தனை பக்தியா என்று சொல்லி ஆழமுண்ட நீலகண்ட அன்னலிடத்திலே சென்று அவருடைய நோயை நீக்கி, அந்த முயலகன் என்ற நோயை நீக்கி அக்குழந்தையை உயிர்ப்பித்து தந்த திருத்தலம் இத்திருத்தலம். தீராத வலிப்பு நோய், தீராத நோய்கள் உள்ளவர்கள் இத்திருத்தலத்திலே வந்து இழுப்ப எண்ணெயாலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் நோய் தீருவதாக ஒரு ஐதீகம். நம்பினால் கடவுள், அது அவங்கவங்க விருப்பம், நம்பிக்கைதானே காரணம். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ன செய்யலாம்? திருமூல தேவர் சொல்றார், அவர் சொல்றதே நம்பலைன்னா அப்புறம் என்ன? முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மாந்தர்கால் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம், மகர்க்கு தன்மனாலனோடாடிய சுகத்தை சொல்லியனில் எங்கனம் சொல்லுவேன். திருமூலர் கொஞ்சம் கோபமா சொல்றார், அதை நான் மாற்றி சொல்றேன். முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கால்ங்கிறாரு. நான் மூடர்கால்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், அதாலே மக்களை உயர்வா சொல்றேன். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மக்களே, நம்ம முகக்கண்ணை கொண்டு பார்க்கக்கூடாது, அகக்கண்ணை கொண்டு பார்க்கணும். கடவுள்தானே எல்லாம் செய்கிறான். உலகத்துக்கு 2 பெரிய தீபங்களை போட்டு கொடுத்துருக்கிறானே, அதுக்கு நம்ம என்ன என்ன ஊத்துறமா திரி போடுறோமா? 5 கண்டத்துக்குமே ஒரு மின்சார விசிறி சுற்றுது, அதான் இயற்கை காத்து. இரவு பகல் மாறி மாறி வருது. வருடந்தோறும் சித்திரை வைகாசினி 12 மாதங்கள் முறைபெறலாமல் வருகின்றது. வாரந்தோறும் 7 நாட்கள் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரையிலே மாறாமல் வருது. என்னைக்காவது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜுரம் வந்திருக்கு, அதனால ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தாமசமாக வருவேன் அப்படின்னு சொல்லுதா?
இயற்கை அதன் பணியை ஒழுங்கு தவறாது செய்கின்றது. எந்த அரசாங்கம் மரங்களுக்கு உத்தரவு போடுகின்றது, இலை உதிர்காலம் இந்த மாசத்துல தான் உதிரணும் என்று சொல்லி? இல்லை, இலை உதிர்காலம், இளவேனிற்காலம், உதிர்வேணிக்காலம், கோடைகாலம், குளிர்காலம், இப்படி அந்த பருவ காலங்கள் அனாதி தொற்று தொடர்ந்து நடந்து வருகிறது. இப்பொழுது யந்திர வசதிகள், மிஷினரி வசதிகள், விஞ்ஞான வளர்ச்சியிலே ஏற்படக்கூடிய பூகம்பங்களை நாம் கண்டுபிடித்து தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். இவைகள் முன்பும் நடந்திருக்கின்றன. 60 ஆண்டு 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலமரத்தை தூக்கி கொண்டு சென்றதை என் கண்ணாலே பார்த்தேன். மதுரையில் காத்து, புயல் காத்து, ஆலமரத்தை அப்படியே தூக்கிட்டு போகுது. முடியுமா? அதை இப்பொழுது சொல்கிறோம், இத்தனை கிலோமீட்டர்ல இந்த புயல் காத்து வீசுதுன்னு யந்திர சாதனங்கள் நமக்கு காட்டி கொடுக்குது. இயற்கை எப்பொழுதும் ஒரு சீராகத்தான் இருக்கும். விஞ்ஞான வளர்ச்சியில் இப்போ குழந்தைகளுக்கு கூட தெளிவுபட தெரிகின்றது, இது எல்லோரும் உணரணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஞானசம்பந்த சுவாமிகள் அந்த குழந்தையை எழுப்பி கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம். அந்த முயலகன் என்ற நோய் நீங்கி அந்த குழந்தையை ஞானசம்பந்த சுவாமிகள் எழுப்பி உயிர்ப்பித்து தந்த திருத்தலம். இவர் இறைவன் இங்கே பற்பல அற்புதங்களை செய்கின்றார். மதுரையை ஆண்ட விஜயன் என்ற பாண்டிய மன்னன் அவ்வழியே வருகின்றான். அவ்வழியே வருகின்ற பொழுது அவனுக்கு தீக்கணா காண்கின்றான். அந்த தீக்கணாவுக்கு என்ன பரிகாரம் என்று இருக்கின்ற பொழுது பரிகாரத்தை இறைவன் அவருக்கு செஞ்சு அத்தீய கணாவிலே இருந்து அவனை காத்து கொடுக்கிறார் அந்த இறைவன். அதனாலே அவன் அந்த ஆலயத்துக்கு நிறைய திருத்தொண்டு செய்ததாக வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய திருத்தலம். எப்படி அப்பர் பெருமானுக்கும் ஞான சம்பந்தருக்கும் இறைவன் படிக்காசு கொடுத்து முப்போதும் தப்பாது பஞ்சகாலத்திலே அமுது படைக்க சொன்னாரோ, அதை போலே சுந்தரரும் பஞ்சத்தின் பொருட்டு இவ் ஆலயத்திலே இறைவரிடத்திலே நிதி கேட்கிறார். பகவானே, பரிசனங்கள் எல்லாம் பட்டினியாலே வாடுகின்றார்களே, அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும், நிதிதா என்று சொன்னார். அப்பொழுது பகவான் அவருக்கு காசு கொடுத்தார். அந்த காசு கொடுக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகப்பட்டவர் அந்த பொற்காசை மாற்று உரைத்து பார்க்கின்றார். அந்த நேரத்திலே 2 பேர் வருகிறார்கள். அந்த 2 பேர்கள் யார் என்றால் சிவனும் அரியும் வருகின்றார்கள். என்ன செய்கின்றாய்? இந்த காசு நல்ல காசா? மாற்று உரைத்து பார்க்கிறேன். அப்படியா? மாற்று குறையாத தங்கம் நாங்க. உடனே அவங்க மறைஞ்சிடுறாங்க. அப்பத்தான் அவர் பார்க்கிறார், ஹரியும் அயனும் வந்து நம்மளை சோதித்திருக்காங்களே என்று சொல்லி விசேஷமான நிலையிலே பார்த்தா சிவபெருமானின் திருவடியிலே முயலகன் இருக்கின்றான். தீராத வலிப்பு நோய், தீராத ஆஸ்மா நோய், தீராத வைத்த வழி, இப்பேற்பட்ட நோயுற்ற மெய்யன்பர்கள் இத்திரத்தலத்துக்கு சென்று இழுப்ப எண்ணெயினாலே விளக்கு ஏற்றி வழிபட நோய் தீரும் என்பது ஒரு தலை. அப்படி பலன் கண்டவர்களும் நிறைய பேர்கள் உண்டு. மற்றபடியாக கல்வி கேள்விகளில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இவ்வாலயத்திற்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு இழுப்ப எண்ணெயிலே தீபம் ஏத்த அஞ்ஞான இருள் நீங்கி மெஞ்ஞான ஒளி பெற்று அவர்களுக்கு மெமோரியல் பவர் என்று சொல்லுவார்கள், மூளையிலே ஞாபக சக்தி. ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் ஞாபக சக்தியே இருக்காது. இந்த ஞாபக சக்திங்கிறது இருக்கணும். சிற்றறிவு ஜீவன் பைரவர் நாய், அதை பாருங்க, மோப்பத்தினாலே கண்டுபிடிக்குது. ஒரு பரலாங்க தூரத்துக்கு தாண்டி வந்தாலே நம்மால்னு கண்டுபிடிச்சிருது. நம்மளால் முடியுமா? ஒரு குழந்தைகளாகப்பட்டவர் ஒரு இனிப்பு பண்டம் சாப்பிட்றாங்க, அது கீழே போட்டுறாங்க, அந்த இனிப்பை நுகரக்கூடிய ஆற்றல் எறும்புக்கு உண்டு, நமக்கு இல்லை. ஆண்டவன் ஒவ்வொருவருக்கு ஒரு திறனை தருகின்றார். வான்குருவிக்கு பறக்கக்கூடிய ஆற்றல், குயிலுக்கு குரல், மயிலுக்கு தோகை, சிங்கத்துக்கு சீற்றம், புலிக்கு பாய்ச்சல், யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவன் கரை சேரலாம், நம்பிக்கை இல்லாதவன் கடவுளாவது சாமியாவது பூதமாவது, அது அவங்கவுங்க விதி. ஒரு ஊரிலே 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் சொன்னான் மனித யத்தியம் என்றான், ஒருவன் சொன்னான் தெய்வ யத்தியம் என்றான். இவன் சொன்னான்
கொஞ்சம் இளம் வயது, கொஞ்சம் வசதி, அவன் சொன்ன அறிவு கெட்டவனே, நான் உழைக்கிறேன், என் சக்தியிலே உழைக்கிறேன், நான் சம்பாதனை செய்கின்றேன், அதில் சாப்பிட்றேன், இதுக்கும் கடவுளுக்கும் என்னடா தொடர்பு என்றான். இந்த மனித எத்தனம் என்று சொன்ன அறிவாளி, தெய்வ எத்தனம் என்றவன் சொன்னான், அந்த உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஞானத்தையும் அந்த சக்தியும் தரக்கூடியது அந்த ஆண்டவன் என்றான். இப்படி இவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வளர்ந்தது. வாக்குவாதம் வளர்கின்ற பொழுது கைகலப்பு ஏற்பட்டது. அந்த ஊர் தலைவரிடத்திலே இந்த பஞ்சாயத்து சென்றது. அந்த ஊர் தலைவர் கொஞ்சம் ஆன்மீகவாதி, நியாயாதிபதி அவர் பார்த்தார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இவர்கள் இரண்டு பேரையும் உள்ளே கொண்டு வச்சு பூட்டிட்டார். வெளியில் விடாதபடி காலையில் இருந்து இரவு வரலி ரெண்டு பேரும் அங்கே பட்னி. இவன் உக்காந்தான், உக்காந்தவன் கூப்பியக்கரன், நமச்சிவாயா 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 நமச்சிவாயா. அந்த மந்திரத்தை தவிர மற்றது உச்சரிக்கவே இல்லை இந்த தெய்வ எத்தனம் என்றவன். இந்த மனித எத்தனம் என்றவன் பார்த்தான், அது அறிவு கிட்டவனே, உன்னோடு நான் வாதாடி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே, வெளியே இருந்தால் எத்தனை பேரை ஏமாத்தியா, இங்கே எங்கே போய் எத்தனை தடவை காய்ப்பு சாப்பிட்ருப்பேன், எவ்வளவெல்லாம் உள்ளே அனுப்பிச்சிருப்பேன், உங்கூட சேர்ந்து நானும் பட்னியாக கிடக்கிறேனே, இந்த நேரத்தில் நீ வரத்தவளை மாதிரி நமச்சிவாயா நமச்சிவாயாங்கிறியே, அவன் உனக்கு என்னடா வந்து கொடுக்க போகிறான், நம்ம சக்தி தாண்டா எல்லான்னு இருமாப்பா பேசுகிறான். ஆதவன் மேற்கடலிலே ஆழ்ந்தான். பொழுது மறைந்தது, இருள் சூழ்ந்தது, அஞ்ஞானிகள் உள்ளத்தை போலே இருள் சூழ்ந்தது. அந்த அரசன் பார்த்தான், அருமையான பாசுமதி அரிசி, கல்கண்டு, பசுவின் பால், கொல்லிமலை தேன் எல்லாம் கலந்தி அருமையான ஒரு சர்க்கரை பொங்கல் ஒரு பாத்திரத்திலே பண்ணி கம கம கமனு மணக்குது ஊத்துக்குழி நெய்யெல்லாம் விட்டு அந்த பால் பொங்கலை கொண்டு போய் ஓசையில்லாமல் தாளை திறந்து உள்ளே வச்சு தாளை மூடிட்டாங்க. அவன் சிவசிந்தனையில் இருக்கின்றான். இந்த பொங்கலின் வாசம் அவனுக்கு தெரியவில்லை. இவன் தான் தெய்வத்தை மறந்து மோப்ப முடிக்கிறானே, எது கிடைக்கும் உடம்பு வளர்க்கறதுக்காக வேண்டி. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த நறு மனம் அவன் மூக்குக்கு எட்டியது. வாசம் வரக்கூடிய திசையை நோக்கி நகர்ந்து பாத்திரத்தை இழுத்தான், அள்ளி அள்ளி சாப்பிட்டான். காஞ்ச மாடு கம்பளை புகுந்த மாதிரி மொத்த பொங்கலையும் சாப்பிட்டான். கீழே ஒரு 10-20 சிறிய சிறிய கற்கள் இருந்தன. இந்த கல்லை எல்லாம் எடுத்தான். இவ்வளவு பெரிய சுவையான பொங்கலை சமைத்த அறிவு கெட்டவர்கள் கீழே கல்லை வேற போட்டிருக்காங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு கல்லாக எடுத்து அவன் மீது எரிந்தான். அடே தெய்வயத்தனம் தெய்வயத்தனம் சொன்னே, இந்தா கல்லை வச்சுக்கோ இந்தா கல்லை வச்சுக்கோன்னு எரிஞ்சான். இந்த கற்கள் பூரா அவன் மேலே வந்து விழுந்தது. அப்பவும் தன்னை மறந்து நமச்சிவாயா 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 என்றான். பொழுது மறைந்த பிற்பாடு காலையில் விடிஞ்சுதானே ஆகணும், தண்ணிக்குள்ளே போய் மூச்சு விட்டாலும் நுர வெளியில் தானே வரும், மேலே இருந்தகள் கீழே தானே வரும், பாவமும் புண்ணியமும் நம்ம கூடத்தானே வரும், நாம் நடக்கிறப்ப நிழல் நம்ம கூடத்தான் வரும், அவங்க கூட போனால் போகாது. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களேனாரு பட்டினத்து சுவாமி. அவர் சொல்கிறத விட யார் சொல்ல முடியும்? சர்வகலாசாலையெல்லாம் இதை சொல்லி தருவாங்களா? இதெல்லாம் ஞான படிப்பு, இதை வள்ளலார் சொல்லுவார். படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே வள்ளலார். இது படியாத படிப்பு, கல்லூரியிலே சொல்லித்தர மாட்டாங்க. ஞான படிப்பு இதை சொல்லி கொடுக்கறதுக்கு கல்லூரிகள் கிடையாது. ஒரு அரசாங்கமோ ஒரு அரசனோ குற்றவாளிக்கு தண்டனையைத்தான் தருவார்கள். ஆனால் ஒரு சமய பெரியவர்கள் குற்றமே இல்லாத சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள், சமய சான்றோர்கள். அதால் தான் அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஞான ஆசிரியர்களை கண்ணும் கவசமும் போலே பாதுகாத்து அவர்களது சொற்பொழி நடந்தார்கள். நாட்டிலே குற்றங்கள் குறைந்திருந்தன, தர்மம் தலைத்து ஓங்கியது, காலப்போக்கிலே அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து விட்டது. அடியார்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஆண்டவனுக்கு கூட கிடையாது. காரணம், கம்ப ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார், என்னய முனிவரரும் இமயவரும் இடையூரென்று வந்தடைந்தால். முதல்ல கம்பர் பாடுறப்ப முனிவரரும் இமயவரும்ங்கிறாரு. முதல்ல யோகிகளுக்கு அப்புறம் போகிகளுக்கு, அந்த அளவுக்கு அடியவர்கள் பெரியவர்கள்.
அப்பேற்பட்ட அந்த இரண்டு பேரும் இருக்கிறப்ப ஆதவன் கீழ்வானிலே உதயமானான். அந்த அரசன் ஊர் மக்கள்லாம் வந்தாங்க. அன்பர்களே, இரண்டு பேர்களாம் ஆலயத்துக்குள்ளே இருந்தீர்களே, உங்கள் வாக்குவாதத்துக்கு விடை கிடைத்ததா? மனித எத்தனம் தெய்வ எத்தனம் என்று வாக்குவாதம் இட்டீர்களே, உங்களுக்கு என்ன பதில் கிடைத்தது என்று கேட்டார் தலைவர். இந்த சாப்பாட்ராமன் சொன்ன, மன்னா, மனித எத்தனம் என்று சொல்லப்பட்டதாலே நான் மூக்காலே நுகர்ந்தேன், அந்த வாசத்தை பார்த்து போனேன். அருமையான சர்க்கரை பொங்கல் இருந்தது, அதை பூரா சாப்பிட்டு என் வயிற்றை நல்லா நிறச்சி தூங்கிட்டேன். அதை சமைச்சவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் அடியிலே கொஞ்சம் கல்லை போட்டிருந்தாங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து தெய்வ எத்தனம் என்ன அந்த அசடனுக்கு எரிஞ்சேன். அதை அவன் பொட்டலம் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். மனித எத்தனத்தாலே என் வயிறு நிறைஞ்சது, தெய்வ எத்தனத்தினால கல் கிடைச்சது அவனுக்கு என்று சொன்னான் இந்த ஞான சூனியம். உடனே அரசன் சொன்னார், அன்பனே அந்த கல்லை விரிச்சு காட்டுன்னார். கல்லை விரிச்சு காட்டினா அத்தனையும் ரத்தன கற்கள். அவர் சொன்னார், மனித எத்தனத்தினாலே நீ சாப்பிட்ட உணவு 6 மணி நேரத்துக்கு வயிற்றில் இருக்கும், அப்புறம் வேற விலாசத்தில் வெளியிலே போய்விடும். ஆனால் அவனுக்கு தெய்வ எத்தனத்தில் கிடைத்ததா அத்தனை ரத்தனக்கற்கள். ஒரு கல்லை வச்சு ஒரு ஊரையே விலைக்கு வாங்கலாம், இதுதான் தெய்வம் கொடுத்தது. தெய்வம் என்பது கொடுக்கக்கூடிய செல்வம், மதிப்பிட முடியாத செல்வம். அதால தான் தெய்வ எத்தனம். இறைவன் செயல் அன்றி எதுவுமே அசையாது, அவன் செயல் அன்றி அணுவும் அசையாது. இந்த தெய்வ நம்பிக்கை என்பது ஒன்று வேண்டும். அதனால தான் நமது முன்னோர்கள் அங்காங்கே ஆலயங்களை கட்டி நைமித்திய நித்திய பூஜைகளுக்காக நிலங்கள், மற்றபடியாக எண்ணற்ற திரவியங்கள், அசையும் பொருள் அசையா பொருள் இப்படி வழங்கி செப்பேடுகளிலே பதிவு பெற்ற பெருந்தகைகள் பாண்டியன், சேரன், சோழன், பல்லவன், இப்படி மன்னர்கள் எல்லாம் போட்டி போட்டு ஆலயங்களை புதுக்கி நமது சந்ததிகள் வழி வழியாக நியாயமான முறையில் அறம் கொள்ளும், தெய்வம் கொள்ளும். இந்த தெய்வ நம்பிக்கை என்பது இல்லாவிட்டால் நமக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு கிடையாது. அதால தான் நாம் பாவங்கள் செய்கின்ற பொழுது மனசாட்சிக்கு பயப்படு, தெய்வத்துக்கு பயப்படு என்று பெரியவர்கள் ஏன் சொல்லுகின்றார்கள்? அடே, இதை எல்லாத்தையுமே தெய்வம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு தூக்கம் உண்டா? இமையா முத்தன், அவன் தூங்கினால் என்ன ஆகும்? அவன் இயற்கை. நாம் வயலிலே நம்பித்தானே விதையை தூவுறோம், தூவுறது நம்ம, அதை முளைக்க வைக்கிறதும் விளைய வைக்கிறதும் கடவுளின் அனுகிரகம். மழை புளியாவிட்டால் நம்ம நாட்டில் எவ்வளோ பஞ்சம் வருது, எப்படிலாம் வறட்சியாலே வாடுகிறோம், குடிதண்ணீருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதெல்லாம் அருட்கொடையாக நமக்கு வழங்குறான். அதுக்காக அவனை வழங்க வேண்டும். அதால தான் ஆங்காங்கே ஆலயங்களை புதுக்கி மகா கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம், வார வழிபாடு, மாத வழிபாடு, இப்படியெல்லாம் பக்தர்கள் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் சிறப்பான முறையிலே ஆலய வழிபாடு நடப்பதைக் கண்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இப்போ நால்வர்கள், ஆழ்வாராதிகள், நாயன்மார்கள், பற்றினத்து சுவாமி, பத்திரகிரியார், தாயுமானவர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், இப்பேற்பட்ட மகாத்மாக்கள் எல்லாம் பாடிய பாடல்களுக்கு பணமாக வாங்கினார்கள். அப்படி பணம் வாங்கியிருந்தால் அவங்களுடைய பாடல்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நிதி இருக்கா? ஒவ்வொரு பாடலும் உலகத்தையே விலை கொடுத்து வாங்கலாமே. தமிழ் தொண்டு செய்த தாய் அவ்வை கிராமங்களுக்கும் சென்றார், நகரங்களுக்கு சென்றார், கோளுக்கும் பாடினார், பாலுக்கும் பாடினார். இப்படியெல்லாம் நமக்கு தமிழ் சமுதாயத்திலே கிடத்த ஞானிகளைப் போலே 5 கண்டத்திலையும் எங்கேயுமே கிடையாது. அப்பேற்பட்ட அருளாளர்கள் தோன்றிய புண்ணிய பூமி நம் தமிழகம். இந்த தமிழகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட சான்றோர்கள் கூறிய அமுத தாரைகளாகிய இதை அமிர்த கவசம் என்று சொல்ல வேண்டும். அமிர்தகவி தொடை என்கின்றார் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான். திருப்புகளெல்லாம் விலமதிப்பில்லாத பாடல்கள். இப்படி ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த பாணியிலே எல்லோரும் ஒரே பொருளை பலவிதமாக நமக்கு, தங்கம் ஒன்று அணிகலன் பல, நூல் ஒன்று ஆடைகள் பல, ஊர் பெறப்படக்கூடிய இடமும் போய் சேரக்கூடியமும் ஒன்று தான், ஆனால் போகக்கூடிய பயணங்கள் வேறு வேறு விதம். ஒருவர் காரிலே செல்லலாம், ஒருவர் பஸ்ஸிலே செல்லலாம், ஒருவர் ரயிலிலே செல்லலாம்,
ஒருவர் ஏரோப்ளேன்ல சொல்லலாம், அது அவரவர்கள் வசதியை பொறுத்தது. ஆனா புறப்படக்கூடிய இடமும் சேரக்கூடிய இடமும் ஒன்றுதான். சாப்பிடக்கூடிய உணவுகளும் அப்படியே, பசிதான் தீர வேண்டுமே தவிர ருசி பார்க்க கூடாது. நாக்குக்கும் வயிற்றுக்கும் என்ன 5 கிலோமீட்டரா? கொஞ்ச தூரம் தானே. பசி தீர வேண்டும், அதுக்கு இறைவனை வேண்டி பகவானே இந்த உணவை தா, நாவை வென்றவன் சாவை வென்றவன். இரண்டாவது, சாப்பிடுகின்ற பொழுது வடக்கு நோக்கி யாருமே சாப்பிடக்கூடாது. வடக்கு நோக்கி சாப்பிட்டால் அது நோய்க்கு அறிகுறி. அதால தான் யாருமே சாப்பிடுகின்ற பொழுது வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது. இது ஹோட்டல்களுக்கு பொருந்தாது. ஏன்னா ஹோட்டலில் நம்ம போய் உடனே எந்திரிச்சு வந்துடுறோம். வீட்டிலே சாப்பிடுகின்ற பொழுது வடக்கு முகமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. வடக்கேயும் தெற்கேயும் தலை வைத்து படுக்கவும் கூடாது. வடக்கே தலை வைத்து படுத்தால் புவியீர்ப்பு தன்னமே நமக்கு ஞானம் குறையும். தெற்கே படுத்தால் ஆயுஷ் குறையும். கிழக்கே படுத்தால் ஆயுஷ் கூடும். மேற்கே கொடுத்தால் அறிவு வளரும். உத்தமம் மேற்கு, உயிர் வளரும் கிழக்கு. அதர்மம் வடக்கு, அதனினும் கொடிது தெற்கு. அதனால தான் எல்லோருக்கும் எல்லா ஆலயங்களிலும் இறைவன் திசை மாறி திசை மாறி இருப்பார். திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் கிழக்கு பார்த்திருக்கார், திருப்பரங்குன்றத்திலே வடக்கு பார்த்திருக்கார், பழனியிலே மேற்கு பார்த்திருக்கார். ஆனால் ஆலயங்கள் தோறும் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி மாத்திரம் தென்முக கடவுளாக காட்சி தருவார். அதன் பொருள் என்ன? வடக்கு நோக்கி வழிபட வேண்டும். வடக்கே இருப்பது சிவன், தெற்கே இருப்பது யமன். நமக்கு யார் தேவைன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதால தான் கங்கா நதிக்கு ஏன் பெருமை? அது வடக்கு நோக்கி செல்கின்றது, மற்ற நதிகளெல்லாம் இல்லை. கங்கைக்கு நிகரான பம்பா என்று சொல்லுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பம்பா நதி வடக்கு நோக்கி வருகிறது. அங்கே சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த இந்த இறைவன் இங்கே வீணா தர்ஷனாமூர்த்தியாக காட்சி தருகின்றார். காரணம், இசைப்பயிற்சி உள்ளவர்கள் இங்கு சென்று இவரை வழிபடக்கூடிய நேரத்தில் இசைஞான வளரும் என்றும் ஒரு தலை. இங்கு இறைவனை வழிபடக்கூடிய நேரத்தில் தீராத நோய்கள், நீண்டகால நோய், அதாவது ஒரு சிலருக்கு இந்த வலிப்பு நோயின்னு சொல்லுவார்கள். வலிப்பு நோய், அதாவது இரத்தத்தின் நரம்புகளிலே கோளாறு ஏற்பட்டு அவர்கள் இங்கே தங்கி இழுப்ப எண்ணெயிலே விளக்கு ஏற்றி அவரை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தீராத தொடர்ந்து இருக்கக்கூடிய நோய்கள் தீருவதாக ஒரு தலை. படிப்புகளிலே பின்தங்கிய மாணவ செல்வர்கள் இங்கே சென்று இவரை வழிபட்டு அந்த தீர்த்த பிரசாதத்தை சாப்பிடுகின்ற பொழுது ஞாபக சக்தி கூடும் என்பது ஒரு தலை. காரணம், சர்வஜ்ஞன் அல்லவா, அவனால் ஆகாத விஷயம் ஒன்றா? அதால தான் வீணா தட்சிணாமூர்த்தி, அவர் வீணை வாசிக்க தெரிஞ்சவர். அதால தான் ஞான சம்பந்தர் கோளறு பதிகம் பாடுகின்ற பொழுது வேயுரு தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி என்பார். விடமுண்ட கண்டன் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என நவக்கிரக தோஷ நிவர்த்திக்காக பாடப்பட்டது. திருமறை காட்டிலே அப்பர் பெருமான் சொல்றார், சமணர்களாலே நான் பட்ட பாடு போதும், நீங்களோ இளம் குழந்தை, அவர்களோ 8000 பேர், நீங்களோ ஒருவர், என்ன செய்யலாம்? ஆள் அடர்ந்தது படை, நீங்கள் தனித்து போய் என்ன செய்வீங்கன்னார். அவர் தான் சுவாமி சொன்னார், ஒரு சிறிய நெருப்பு குச்சி ஒரு பெரிய பஞ்சு புதிய தகிர்க்காதா? நாம் யாரிடத்திலே செல்கின்றோம்? நமக்கு உடையவன் ஆகிய விடையவனிடத்திலே செல்கின்றோம். அவன் பார்வை பட்டாலே அவன் சாம்பரா போயிடுவான். நாளும் கோளும் நல்லதே செய்யும் என்று சொல்லித்தான் இந்த கோளுரு பதிகம் பாடுகின்றார். அப்பேற்பட்ட வீணா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த இறைவன் திருப்பாச்சலாச்சிரமம் என்று சொல்லப்பட்டது. ஆசிரமம் என்று சொன்னால் ஞானிகள் தங்கக்கூடிய இடத்துக்கு பெயர்தான் ஆசிரமம். அப்பேற்பட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்தை மெய்யன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெறுமாறு உங்களை வேண்டி நாளை ஒரு திருத்தலத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.